வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 402. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பூமி பூஜை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பூமி பூஜை போடுறதுக்கு வரக்கூடிய குழப்பத்தில் பாருங்கள், நிறைய விதம் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை தான், ஓகேவா? ஸோ சில பேர் கிழமையை எதிர்பார்ப்பாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க, புதன் கிழமையாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. சில பேர் செவ்வாய் வெள்ளி பயன்படுத்துவாங்க, செவ்வாய் வெள்ளியில் தான் பூஜை பண்ணால் தான் கடவுள் ஏற்றுக்குவாரா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய மூட நம்பிக்கையை நம்ம உள்ளே வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கடவுளுக்கு எந்த நாட்களில் பூஜை செய்தாலும் ஏற்றுக்குவார், சரியா? கரெக்டு தானே? இந்த நாட்களில் குறிப்பிட்ட டைமில் பூஜை செஞ்சால் தான் ஏற்றுக்குவார்னு கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூமி பூஜை கட்டாயம் செய்யலாம், ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு மனக்குழப்பமும் தேவையில்லை. நம்ம வாஸ்து நாட்களில் வாஸ்து பூஜை, அதாவது பூமி பூஜை தாராளமாக செய்யலாம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆராய வேண்டாம். பொதுவாக அது என்ன கிழமை, அதுக்கப்புறம் யோகம், அதுக்கப்புறம் மேல் நோக்கினாலா கீழ் நோக்கினாலா, பௌர்ணமியா தேய்பிறையில் வருதா, இந்த மாதிரி பல குழப்பத்தை உள்ளே கொண்டு வராதிங்க, தயவு செய்து கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு குழம்பிக்கிட்டே தான் இருக்கணும், புரியுதா? ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த குழப்பத்திலேருந்து தீரணும் அப்படின்னா, பூமி பூஜைக்கு செய்யணும்னு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாளில் நீங்கள் பூமி பூஜை தாராளமாக செய்யுங்க, சரியா? இல்லை உங்களுக்கு சுப முகூர்த்த நாளில், நல்ல நாளில் செய்யணும், வளர்பிறை நாளில் செய்யணும்னா அதுலேயும் தாராளமாக செய்யுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, வாஸ்து நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது, அப்போ பூமி பூஜை போடலாமா அப்படின்னு கேட்காங்க. தாராளமாக பூமி பூஜை செய்யலாம், ஓகேவா? தவறு எதுவுமே கிடையாது கிடையாது கிடையாது, ஓகே? ஸோ இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.